வந்துட்டாங்க. இந்த வீடியோ எதை பார்க்க போறோம்னா டாஸ்க் ஃபயர் 80 அக்ரோலக்ஸ் இந்த வண்டி பார்த்து பார்க்க போகிறோம். இது 2021 மாடலு. இவோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 80 HP வண்டி. இவங்க பிராண்ட் டாஸ்க் ஃபயர்னு பார்த்தீங்கன்னா லம்போகினி சாமி, இவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸாக இருப்பாங்க இந்த வண்டியில். அப்புறம் இவங்களுடைய மேனுஃபேக்சர்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராணிபேட் பகுதியில் இருக்குது இது மாதிரி மேனுஃபேக்சரிங்க. இது மாதிரி ஸ்பேர் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லம்போகினி சாமி இந்த மாதிரி இந்த ரெண்டு கம்பெனியுமே போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம டயர் சைஸ் பார்க்கலாம். 11x2 24 டயர் சைஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்டில். பின்னாடி பார்த்தீங்கன்னா 16x9 30 டயர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 30 டயர் சைஸ் வந்ததுனால பேக் சைடு ரீபில்ட் பண்ண முடியாதுங்க. பட் கொஞ்சம் பேர் தான் 16x9 30 டயர் சைஸ் ரீபில்ட் பண்ணிட்டுருக்காங்க. 16x9 30 வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சொல்லவே தேவையில்லை, அதை நம்ம ரீபில்ட் பண்ண முடியாது, புதுசாக பார்த்தணும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ரெண்டு வண்டி இருங்க, டாஸ்க் ஃபயர் 80 பொறுத்த வரைக்கும் வந்து 12+12 கியர் பாக்ஸ் வரும். அதுக்கு வந்து இந்த பேனட்டை வந்து அந்த 70 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேனட் வரும். இந்த பேனட் வராது. இது வந்து 2020, அதாவது 20 ஃபார்வர்ட் 20 ரிவர்ஸ். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனட் வரும். இது வந்து டாப் மாடல், இது வந்து தான் டாஸ்க் ஃபயர் டாப் மாடல் மாடல். ரேட் அதிகமான வண்டி இதுதான் 80. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கீர், அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கீர் வந்து இந்த பக்கம் லோஹை கிரிப்பர் வரும், அந்த பக்கம் 1, 2, 3, 4 வரும் ஓகேங்களா. இதில் வந்து இந்த பக்கம் கீரே வராது. இதற்கு பார்த்தீங்கன்னா 4-wheel டிரைவ் பிடி ஒலிவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த 540,000 அது எடுக்கிறதுக்கான எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹேண்ட் பிரேக்குங்க. இது டோராவின் பயணங்கள் மாதிரி சொல்லிட்டுருக்காருனே. ஓகே நெக்ஸ்ட்டு இதனுடைய கீர் என்னடா அந்த பக்கம் கீர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்கான் லோ ஹை சூப்பர் கிரிப்பர். இது வந்து தாங்க செட்டில் ஃபார்வேர்ட் சி பேக்வேர்ட் ஃபார்வேர்ட். இது வந்து 5 கீர் கொடுத்துருப்போம், நீங்கள் சாதா மாடல் தான் 4 கீர் வரும். 12+12 கீர் பாக்ஸ். இது 2020. இது ஆக்சிலேட்டரு ஸ்டேரிங் பாருங்கள், சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான். மீட்ரு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கான். இது வந்து டீசல் கம்மியாக இருந்தால் சேஃப் கூட லைட் எரியும். ஓகே இது ஆர்என் ஓகே சுவிட்சுங்க எல்லா வண்டியும் கொடுக்குற மாதிரியே. இண்டிகேட்டரு சாவி போகிறது இங்கே இருக்குது, ஆஃப் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பம்பு கிடையாது, சாதாரண பம்பு தான். இது ஆஃப் பண்ணுற பம்பு. இது பிரேக் பார்த்தீங்கன்னா தொங்குற பிரேக் தான், அது ஆயில் முடிச்சுட்டு மல்டிஸ் பிரேக்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோடைய டீசல் டேங்க் கொடுத்துருவாங்க, 6வது லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். நான் கீழே போய் பார்க்குறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4-wheel டிரைவ் பிரேக் கொடுத்துருக்காங்க. 4-wheel டிரைவ் பிரேக் எனக்கு தெரிஞ்சு டிராக்டரில் இந்த வண்டியில் தான் கொடுத்துருக்காங்க 4-wheel டிரைவ் பிரேக்கு. இதை வந்து நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 4-wheel டிரைவ் பிரேக் வந்து ஃப்ரெண்டில் ஆனும் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 4-wheel டிரைவ் பிரேக் யாரும் போடாதீங்க, அது வண்டி கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் இதுவரைக்கும் போட்டு பார்த்ததில் ஒரு மாதிரி வண்டி வளையற மாதிரி இருக்குங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது 4-wheel டிரைவ் பிரேக் போட்டதுக்கப்புறம். அதாவது யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதாங்க 4-wheel டிரைவ் பிரேக் ஆன் அண்ட் ஆஃப்க்கு. இது ஆன் இது ஆஃப் ஓகேங்களா. இதில் மிகப்பெரிய ஒரு டிசர்வடைஞ்சா இவங்க இதில் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. 70 இடம் பார்த்தீங்கன்னா 70 ஓனர் யாராக இருந்தால் சொல்லுங்கள். அதாவது அந்த ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்களா, இழுத்துக்கிட்டு போகும் ஒரு பக்கம், அலைன்மெண்டே இருக்காது அந்த வண்டியில். அதாவது சாதாரண 70 மாடலில் அது எங்களுக்கு வந்து 2016 மாடல் ஒன்று வச்சுருந்தோம், 17 மாடல் ஒன்று வச்சுருந்தோம். அதில் அது பெரிய அந்த பிரச்சனை இருந்தது. டயர் வந்து 1300 மாதிரியே 4000 நல்லா முழு நூல் தெரிஞ்சிருச்சு. அது வந்து அலைன்மெண்ட் சரியில்லாதனால அது எல்லா எழுதுலையுமே அப்படி தான் இருக்குங்க. டயர் டப்புன்னு தெரிஞ்சிடும் டேஸ்ட் பார்க்க பொறுத்த வரைக்குமே. பட் இந்த வண்டியில் அப்படி இருக்காது நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து 80 கருப்பு கலர் பேண்ட் வந்துருக்கும், கருப்பு கலர் சிகரோடு வந்துருக்கும், அதுலேயே அந்த இழுக்கிற பிரச்சனை இருந்தது. பட் இதில் அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பம்பு கொடுத்துருந்தாங்க ஸ்டேரிங்கனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப திரும்புறதா அது பண்ணிக்கலாம், ரொம்ப வேகமாக திரும்பணுமா அது பண்ணிக்கலாம். பட் இது வந்து 2021 மாடல் அது கிடையாது. இது வந்து ஸ்டேரிங் கம்பெனி ஏரியாஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இழுத்துட்டு போகிற பிரச்சனை இந்த வண்டியில் இல்லை. அது மிகப்பெரிய டிசர்வடைஞ்சாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த வண்டி 2021. நெக்ஸ்ட்டு இந்த வண்டிய பிடிஓ அப்புறம் ஹைட்ராலிக் பற்றி பார்க்கலாம். ஹைட்ராலிக்னு பாருங்கள், 80 HP இவ்வளோண்டு ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோராஜ் 963 கூட பெருசாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, சின்னதாக இருக்குது. அப்புறம் இது மாதிரி 2 RAM கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தூக்குறது இங்கே ஒரு RAM இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 RAM தான் வரும், இந்த பக்கம் 1 RAM வரும். ஹைட்ராலிக்கில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், பேக் சைடு எல்லாம் பாருங்கள் கச கச கசன் இருக்குது இல்லைங்க, ஜெர்மன் டெக்னாலஜி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வாழாமர் ஓட்டும் போது பவானி சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இந்த சாஃப்ட் உடஞ்சி போயிடுது. அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜுங்க இந்த வண்டியில். அவங்க 6 தடவை 7 தடவைலாம் உடஞ்சிருக்கு இந்த சாஃப்ட். அது வந்து உடையத்து முக்கியமான காரணம் டிரைவரில் தான். டிரைவர் வந்து நீங்கள் பிடிஓவில் வர ஆஃப் பண்ணி ரிவர்ஸ் வரணும், ரொம்ப தூக்கக்கூடாது பிடிஓ ஆன் பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் உடையாது. நீங்கள் தேவையில்லாமல் கம்பெனி மேலேயும் குறைப்பட தேவையில்லை.
டிரைவர் மேலே தான் தப்பு. இந்த வந்து இது உடையிறது காரணம். அப்புறம் ஓவர்லோடு கொடுத்து ஓடினாலுமே உடையும் உள்ள. பட் இந்த வண்டியில் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, இந்த அடிக்கடி உடையிறது. இதாலேயே நிறைய பேர் வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க, செலவான முடியாது அப்படின்னு. பட் டிரான்ஸ்ஃபர் ஒத்தடிக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி தாங்க. பட் மெயின்டெனன்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப காசு அதிகமாக ஏற்றாக போடும் டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும். இந்த இருங்க வரீங்க ஓசு, இந்த டீசல் ஓஸ் இது பம்புக்கு போகக்கூடியது. இந்த ஓஸ் நாங்கள் எழுது வச்சுருக்கும் போது 1400 ரூபாய், இந்த ஓஸ் 1400 ரூபா. அப்போ பார்த்துங்க ஸ்பேர் சைடு எவ்வளோக்கு இதாக இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் இந்த பீடியோவில் வேறு உடஞ்சி போனேன் நினச்சி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 80 70 எனக்கு உதவி உடஞ்சது. 80 கூட அடிக்கடி உடையும், 70 கம்மியாக தான் உடையும். 80 தான் அடிக்கடி உடையும். 70 உடையும் போது 7000 கிட்ட வந்து நினைக்கிறேங்க, லேபர் எல்லாம் சேர்த்து நினைக்கிறேன். நாங்கள் 2018 கட்டணும், இப்போ எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் போது இது ஒரு பெரிய பிரச்சனை. டிரைவர் உஷாராக ஓட சொல்லுங்கள், கடைசியில் நம்மளுக்கு தான் 10000 15000 செலவழிக்கும். அது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் இது மாதிரியே பேனட் பார்க்கலாம். நல்லா ஏரோடைனமிக்கான ஒரு பேனட் கொடுத்துருக்காங்க. இந்த லம்போகினி கார் மாதிரியே நம்மளோட பேனட்டும் இருக்குது. இப்போ என்ன லைட்டும் மேடம் பார்க்க தவக்கலையாட்டிருக்கு. இது ஒரு பிரச்சனை. 80 HP நீ வேணால் நம்புவானா? இது எவனாவது 80 HP நம்புவானா? தெளிவுன்னு இருக்குது. இதே பாருங்கள், நம்ம நோவா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே. இதே 80 நம்புவாங்களா? இதே 80 நம்புவாங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பேனட் ஓபன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து இது வந்து சாரி ஏர் கிளீனர், அதாவது உள்ளே வந்து இந்த ஃபில்டர் இருக்கும். இது இன்டர்கூலர், ரேடியேட்டர், ரேடியோ தண்ணி ஊற்றுறது, குழந்தையில் ஊற்றுறது. இது பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சரி நான் சொல்லியாகணும், இந்த பேட்டரி தான் அதிக டவுன் ஆகி போகிறது. நம்ம பேட்டரி சைஸை கண்டுபிடிச்சி உட்கார வைக்கிறதுக்குள்ள பெரும் போதும் ஆகிடும். இது நீங்கள் கழட்டுறதுக்குள்ளேப்பா சாமி, இதோ இதை கழட்டணும், இதெல்லாம் கழட்டி தூக்கி இந்த பேட்டரி எடுத்து வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். நான் எழுதி வச்சிருக்கும் போது அதிக டவுன் ஆகிருக்கு அந்த வண்டி. அந்த பேட்டரி வந்து டவுன் ஆகி போகிறது பிரச்சனை இருந்தது. செல் மோட்டரில் ப்ராப்ளமாக இல்லை வண்டியை ப்ராப்ளமான தெரியல, அது ஒரு பிரச்சனை இருந்தது. இது அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். 1 மாதம் ஒரு இருக்குது, வந்ததுனாலும் பார்க்கலாம். நான் வீடியோ போடுறேன் தனியாக. இப்போத்த வந்து சில ஸ்பீஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இடி போகாது, பிரச்சனை இல்லை. ஸ்பீஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, அதாவது எலக்ட்ரானிக்கில் அந்த பிரச்சனை வராது வண்டியில். அப்புறம் இது எலக்ட்ரானிக் பம்பும் கிடையாது, இது வந்து ரோட்டரி பம்ப். ரோட்டரி பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. 80 HP ரோட்டரி பம்ப் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு எலக்ட்ரானிக் பம்ப் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வண்டி லோடு கொடுக்கவும் போவோம். அவன் சொல்லுவான் டீசல் அதிகமாக போகுங்க, செலவான முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் 2008 54 வந்து எலக்ட்ரானிக் பம்பு வச்சுருக்கோம் ஜாண்டியர். தெரிய நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். 53 தெரியும், 54 தெரியாது. அது அரை வந்து 65 HP. இப்போ வந்து 54 செய்யப்படுறதுன்னு வருது இல்லைங்க, அந்த மாதிரி அப்போ இருந்தது. அதுக்கு மேலே 50 65 ஒரு மாடல் வந்தது. அதான் அந்த 3 மாடல், அந்த 2 மாடல் அந்த வண்டியிலேருந்து தான் வந்தது. 54 பார்த்து ஐயோ ஜாண்டியர் போயிட்டுனா நானே ஓகே டேஸ் பார்க்கே வருவான். அது அந்த மாடலில் தான் வச்சுருந்தோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது. எலக்ட்ரானிக் பம்பு நம்ம டீசல் ட்ரை ஆகாமல் போட்டினா போதும். ட்ரை ஆகாமல் போட்டினாலே ரொம்ப நாள் லைஃப் வரும், பிரச்சனைலாம் வராது. நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 50 HP இருந்தாலுமே எலக்ட்ரானிக் பம்பு எடுத்திங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும், நல்லா பவராக இருக்கும் வண்டி. நீங்கள் வாடகைக்கெல்லாம் உடனே போட்டி போட்டு ஓட்டலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோடைய ப்ரைஸுங்க, இந்த வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கும்போது இப்போ 14 ரூபாய் நம்ம வந்து 15 நம்ம வந்து நினைக்கிறேன். ஆமாம் 15 சொல்லக்கூடாது ப்ரைஸு, சொல்கிறேன் 15 இப்போ வந்து கரண்டாக கேட்டதுக்கு 16 வருது நம்ம சொன்னாருங்க. இப்போ வண்டி இப்போ வர வண்டி வந்து 16 வருது தான். நீங்கள் டிஸ்கவுண்ட் இல்லாமல் ஒரு 16 தெரியல கரெக்டாக 16 சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் இப்போதைக்கு ஈரோட்டில் இந்த வண்டிக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து கிடையாது. இந்த வண்டி இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒருத்து கிடையாது. இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் 17 கொடுத்து இந்த வண்டி வச்சு போயிடலாம். 90 HP இதுமோட சைஸு, இதுமோட பவர். நீங்கள் 90 HP ஆயிடுது. இதுமோட எக்ஸ்ட்ரா பிடிங்க உள்ள சிலையை கொடுத்துருக்காங்க. ரெண்டு வெயிட் பாருங்கள், ஒவ்வொன்றும் 40 கிலோ. 4 × 8 கிலோ 8 பீஸ் கொடுத்துருவான். 4 8 சார் எவ்வளோங்க? ஐயோ எனக்கு கலப்புதே. 4 8 சார் 32 360 கிலோ. அப்புறம் பேக் சைடு வீலில் பார்த்தீங்கன்னா 50 50 100 கிலோ கொடுத்துருப்பான் பேக் சைடு வெயிட்டில். அப்புறம் டாப்பும் கொடுத்துருவான். இந்த வண்டியோட கேபின் பாருங்கள் எப்படி இருக்கு. ஐயோ நியூ வளர்ந்து கலந்துட்டேன்னதுக்குள்ளே நெக்ஸ்ட் டாஸ் பறிக்க போவோம். இந்த வண்டி எடுப்பீங்களா, இது எடுப்பீங்களா? இதில் ஒன்றுமே இல்லை. தினையே டெய்லர் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லை பேக் சைடு வெயிட்டும் கிடையாது. இதில் நீங்கள் இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்போர்ட் சீட்டுங்களா, இதுக்கு தனியாக நீங்கள் காசு கட்டணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்புறம் கீர் பாக்ஸ் பற்றி நான் பேசலையே, இந்த கீர் பாக்ஸ் ஐயோ கடப்பாரன் மண்ணில் விட்டு போக நம்புற மாதிரி தான் இருக்கும். பயலில் ஓட்டுக்கிட்டு இடம் சிக்னோமேஸ் கீர் பாக்ஸ் அப்படிம்பாங்க. இருங்க குறையும் பாருங்க, ஃபுல்லி சிக்னோமேஸ் கீர் பாக்ஸுங்களா, இது ஃபுல்லி சிக்னோமேஸ். இந்த கடப்பாரை போட்டு நம்புறதில் இவங்க ஃபுல்லி சிக்னோமேஸ்ன்ட்டாங்க. தயவு செஞ்சு டிரைவருக்கு வந்து கம்ஃபர்ட்டே இருக்காது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். புழுதி அப்படியே வரும். ஐயோ தப்பாக சொல்லிட்டேண்ணா,
பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு கீர் பாக்ஸுங்க. அப்போ அது பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் கீர் பாக்ஸ். ஸ்டிக்கரை பார்க்காம உழையிருக்கேன். இது வந்து ஆயில், டபுள் ஆயில் மோசர் பவர் பிரேக்ஸு. இந்த வண்டி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுங்க. இது வந்து 400 மைல் நெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ணணும் இந்த வண்டிக்கு. அது டிஎஸ்எல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 80 HP கரெக்டான மைலேஜ் தான் போதுங்க. 75 கூட இது கரெக்டாக தான் போகுது. சாண்டி 75 கூடவே மைலேஜ் நல்லாவே இருக்குது. நீங்கள் நோவா இதுக்கெல்லாம் ஒரே மைலேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா டெத் நாங்களாம் பொறுத்தவரைக்கும் நல்லா டெத்து கொடுத்து நல்லா ஓட்டுவோங்க. நான் ரொட்டோட்டர் காமிக்கிறேன். டெத்து நல்லா ஃபுல்லாக கொடுத்து ஓட்டுவோம். அவ்வளோ டெத்து கொடுத்து ஓட்டினாலுமே 6 லிட்டருக்கு மேலே போகிறதில்ல 80. அதான் ரியல் மைலேஜ். அவன் ஆலம்பரம் இது ஓட தெரியாத ஓட்டினோன்னா 12 லிட்டரே போகும் வண்டி. அது நம்மக்கிட்ட இல்லை, நம்ம டிரைவரோட தான் இருக்குது மைலேஜை பொறுத்த வரைக்கும். வேறு ஏதாவது நான் விட்டுட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வண்டியோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வராதுங்க. போச்சுன்னா தான் செலவு அதிகமாக பண்ணும். அதோட ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 6 லிட்டரோ 5 லிட்டரோ 7 லிட்டரோ 5 லிட்டரோ 6 லிட்டரோ தான் கிடைக்கும். கமெண்ட் கீழே போகிறேன் நான். அதுக்கு பார்த்திங்கன்னா 8 லிட்டர் வரும். அப்புறம் வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த வரப்பில் ஓனால் மாட்டிதுங்க வண்டி. இந்த இந்த இடத்துல அடி விட்டுருச்சு பாருங்கள், இங்கே போய் அடிச்சிருக்கிறாங்க. அவன் பெரிய பிரச்சனை இல்லைன்னா இந்த உள்ளே அந்த ராடு, ஃபோர் வீல் டிரைவர் ராடு உள்ளே வந்துடும், இதுக்குள்ளே வந்துடும். அதனால் அந்த கீழே பேட்டு போடுற பிரச்சனையெல்லாம் கிடையாது. பட் வாழை மரம் ஓட்டும் போது இதெல்லாம் போயிருங்க. நாங்களாம் அடிக்கடி அலைஞ்சிருக்கிறேன் இந்த ரப்பருக்கு, ஆயில் போடுற ரப்பர். இது இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த வண்டி 90 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறாங்க. 90 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. வண்டி இது டயர் சைஸே பெருசு, ஐயோ மடி தண்ணும். ஓகே, இதுதான் இந்த வண்டியோட ட்ராபேக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு நான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.